வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி தீபாவளி பரிசாய் வந்த அரசின் அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது இந்தியா முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசும் பல மாநில அரசுகளும் பலவிதமான சலுகைகளை அறிவித்து வருகின்றன சமீபத்தில் மத்திய அரசு இலவச ரேஷன் திட்டத்தை டிசம்பர் வரை நீட்டித்தது இதைத் தொடர்ந்து மாநில அரசுகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பண்டிகை காலத்தை ஒட்டி பலவிதமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் உத்தரப்பிரதேச யோகி அரசாங்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசை வழங்கியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிப்புகள் தயாரிக்க அரசு சலுகை விலையில் சர்க்கரை வழங்க உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் விநியோகம் அக்டோபர் இருபது அதாவது இன்று முதல் இலவசமாக தொடங்குகிறது இம்முறையும் பயனாளிகளுக்கு கோதுமைக்கு பதிலாக அரிசி வழங்கப்படும் ரேஷன் விநியோகம் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் உத்தரப்பிரதேசத்தில் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ரேஷன் விநியோக நேரம் சீரில்லாமல் போனது ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் அக்டோபர் மாதத்திலுள் அரசால் வழங்கப்படும் மாநில அரசு சார்பில் ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் விநியோக பணிகளை அக்டோபர் இருபதாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அக்டோபரில் க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சலுகை விலையில் சர்க்கரையும் விநியோகிக்கப்படும் மாநிலத்தில் உள்ள மொத்தம் மூணு புள்ளி ஆறு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளன ரேஷன் விநியோகத்தின் போது ஒரு யூனிட்டுக்கு ஐந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இம்முறை அரசு தரப்பிலிருந்து அந்தியோதயா அட்டைதாரர்களுக்கு மூன்று கிலோ சர்க்கரை வழங்கப்படும் சர்க்கரை கிலோ பதினெட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அந்தியோதயா அட்டை வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை சுமார் நாற்பத்தி ஒரு லட்சமாகும் இது தவிர தகுதியான வீட்டு ரேஷன் அட்டைதாரர்களின் எண்ணிக்கை மூணு புள்ளி பதினெட்டு அதாவது மூணு கோடியே பதினெட்டு லட்சமாகும் உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்மாநிலத்தில் அனைத்து ரேஷன் கடைகாரர்கள் சார்பில் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் ரேஷன் விநியோகம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விநியோகம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை தொடரும் இந்த விநியோகத்தில் பயனாளிகளுக்கு கோதுமைக்கு பதிலாக அரிசி வழங்கப்படும் நன்றி இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்